அஸ்ஸலாமலைக்கும். இன்றைக்கி ஒரு ரோட் ட்ரிப் டூர் தான் பார்க்க போகிறோம். என்ன ரோட் ட்ரிப்பு டூரு, அதாவது ரோட்லேயே நம்ம டூர் போக போகிறோமா அப்படின்ட்டு மேபி நீங்கள் நினைக்கலாம். எஸ், இன்றைக்கி வந்து நம்ம ரோட் டூரமாக தான் அப்படியே போக போகிறோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே எப்போதும் வந்து வாக்கிங் போய் போய் வந்து போர் அடித்து போச்சு. ஸோ கொஞ்சம் நைட்டு டைமில் கொஞ்சம் வெளியே போய் அப்படியே நடந்துட்டு வரலாம் அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இது சண்டே போனது. ஸோ இன்றைக்கி தான் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துக்கும் வந்து இது வந்து ஒரு மெயின் சென்ட்ரு கேஎல்ல. ஸோ இந்த இடத்துக்கெலாம் வந்து நம்ம போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது, ஏறக்குறைய வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ லாக்டவுன்லேயே இருந்த டைமில் வந்து அந்த சைடெலாம் வந்து க்ளோசிங்கில் இருந்தது, போக முடியலை. ஸோ இன்றைக்கி தான் வந்து இந்த சைடு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து வந்திருக்கிறோம். முக்கியமாக அந்த ஏரியாக்கெலாம் வந்தால் நைட்டு டைமில் வந்தால் தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அந்த லைட்டிங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அந்த சைட் வந்து விசிட்டிங் வருவாங்க, வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் பிள்ளைங்களை விட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் நினச்சி வந்தது. ஆனால் ரொம்ப ஏர்லியாக வந்துட்டோம், ஏறக்குறைய வந்து ஒரு 5:30 நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப வெளிச்சமாக இருந்தது. ஸோ அந்த லைட்டோட அழகையெல்லாம் பார்க்க முடியல. அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், அந்த நைட்டு டைம் வர்ற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் 7:30 ஆனதுக்கு அப்புறம் கூட வந்து லேசாக வந்து வெயில் அடித்தது மாதிரி இருந்தது. வெயில்னு சொல்ல முடியாது, வானம் வந்து ரொம்ப தெளிவாகவே இருந்தது. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த கொஞ்ச நாளாக வந்து மழையும் இல்லை, நல்ல வெயில் போடுது. 7:30 அப்புறம் கூட வந்து வானம் நல்ல வெளிச்சமாக இருக்குது. அதனால் வந்து சட்டுன்னு வந்து அந்த நைட் ஆகலை. இருந்தாலும் வந்து ஒரு 7:30 வரை தான் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணது. இந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, புக்கிட் பின்தாங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து ஃபாரினர்லாம் வந்து இந்த சைடுக்கு வருவாங்க, அதாவது இந்த ஏரியாவுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் தான் வந்து ஃபாரின் பேங்கு, அப்புறம் வந்து ஃபாரின் ஃபுட் கடைங்க அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இந்த சைடு இருக்கும். இது வந்து அங்கே இருக்கிற வந்து ஒரு பெரிய மாலு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னால் வந்து உள்ளுக்கு மாலை போய் அப்படியே ஒரு சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு வந்து உள்ளுக்கு என்ட்ரானோம். அங்கேயும் வந்து நிறைய ஃபுட் கடைங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கடை இருந்தது. நாங்களும் அப்படியே ஒரு வாக்கிங் அப்படியே நடந்துக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டு வந்தோம். இந்த ஐஸ்கிரீம் கடையோட ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாமே வந்து ஃப்ரூட்லேயே செஞ்சுருக்குறாங்க. அதாவது வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்லேயே வந்து அந்த ஃப்ளேவரில் உள்ள ஐஸ்கிரீம் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம் இன்றைக்கி. இருந்தாலும் வந்து முன்ன மாதிரி உள்ள க்ரௌடு இல்லை, நம்ம ஃப்ரீயாக நல்லா நடக்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஏன் இன்றைக்கி இவ்வளவு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொன்னால், லாக்டவுன் காரணம்லாம் இல்லை. இங்கே வந்து லாக்டவுன்லாம் ஓப்பன் ஆயிருச்சு. ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வந்து இன்றைக்கி தான் வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்க சொந்த ஊர், அதாவது வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு வந்து இன்றைக்கி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்க சொந்த கிராமங்களுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டவுன் வந்து ரொம்ப, அதாவது சிட்டி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து வெளியே வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு போகலாம். ரோட்டு ட்ரிப் காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டுலேயே. ஆனால் நான் வந்து இப்போ மோலுக்குள்ளே நிற்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தேன், நைட்டு ஆகிற வரை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து மால் உள்ளுக்கு நுழைஞ்சு அங்கே வந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கோலாலம்பூர் சிட்டியில் இது வந்து ஒரு மெயின் பிளேஸு, அதாவது சிட்டிய ஹார்ட்னு சொல்லுவாங்க. டூரிஸ்ட்க்கு வந்து ரொம்ப பிடிச்சமான இடம். டூரிஸ்ட் மட்டும் இல்லை, லோக்கலுக்கு கூட ரொம்ப பிடிச்சமான இடம் தான். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய பிராண்டட் அவுட்லெட்ஸ், ரொம்ப பிராண்டட்டான ஒரு ஷாப்பிங் மாலா, இந்த ஷாப்பிங் மால் தான் சொல்லுவாங்க. ஷாப்பிங் மால் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் ஃபேஷன்ஸ், ஃபேஷன் அவுட்லெட்ஸ் ரொம்ப, நம்ம பிராண்டட்டாக வாங்கணும்னு சொன்னால் இந்த ஏரியாவுக்கு வந்து நல்லா வாங்கலாம். அதே மாதிரி வந்து விலையும் வந்து ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்கும். ஆமாம் தானே, எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு வேறு என்னமா இருக்குது, நல்ல சாப்பாடு, வெளிநாட்டு சாப்பாடுலாம் அங்கே சாப்பிடலாம். அரபிக் ஃபுட்டு, அப்புறம் வெஸ்டர்ன் ஃபுட்டு, கொரியா ஃபுட்டு அந்த மாதிரிலாம் வந்து அங்கே நிறைய சாப்பிடலாம், நல்லா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு பட் மெயினியாக வந்துக்கிட்டு நைட்டில் தான் நல்லா பிஸியாக இருக்கும். அந்த லைட்லாம் வந்து அப்படியே வண்ணமயமாக இருக்கும். ஸோ அதை வந்து இன்றைக்கி நைட்டுக்கு அப்படியே ஒரு வாக்கிங் வரலாமே அப்படின்னு வந்துருக்குறோம். ஓகே, ஸோ கண்டினியூ பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
இதுதான் மாலோட அவுட்சைடு. இப்போ வெளியே வந்துட்டோம் நாங்கள். இருந்தாலும் வந்து இப்போ வந்து மணி 7:30 ஆயிடுச்சு. 7:30 ஆயும் கூட வந்து இன்னும் நல்லா வானம் வந்து வெளிச்சமாக தான் இருக்குது. பார்க்க ஒரு 5 மணி மாதிரியே இருக்குது. இன்னும் லைட்டிங் கூட வந்து ஃபுல்லாக ஆன் ஆகலை. இந்த இடத்தோட ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் லைட்டிங் தான். ஸோ லைட்டு வந்து அங்கே நல்லா வண்ணமயமாக கலர் கலராக இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் வந்து நிறைய டூரிஸ்ட்டு லோக்கல் எல்லாருமே வருவாங்க. பட் இன்னும் வந்து லைட்டு போடாததுனால வந்து இன்னும் அதோட வெளிச்சம் அழகுன்னு தெரியல. சூரியன் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் லேசான ஒரு இருட்டுக்கு வந்துருச்சு இப்போ. ஸோ நாங்கள் வந்து கேமராவை ஃபுல் ஆனில் வச்சுட்டோம். ஏன்னா இந்த டைமோட கேப்சர் தான் வந்து சூப்பராக இருக்கும். லைட்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பக்கத்துலேயே வந்து 3 முக்கிய மால் வேறு இருக்குது. ஸோ அந்த 3 மாலோட லைட்டிங் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஒரு டைனோசோ வந்து ஒரு ஹேண்ட்பேக்கை வந்து அப்படியே கவ்விக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்குது. அதாவது வந்து கையில் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. இங்கே வந்து ஒரு குயிஸ் மாதிரி இருக்கும். அந்த குயிஸில் வந்து நம்ம சேர்ந்து நம்ம வெற்றி பெற்றோம். அதாவது வந்து நமக்கு கிஃப்ட் மாதிரி எதுவும் வவுச்சர் கொடுப்பாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அந்த டைனோசோ பக்கத்தில் போய் அந்த மாதிரி நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இந்த டைமில் அங்கே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு ஓடிக்கிட்டு இருந்தது. நல்லா ஒரு காட்டுவாசி, அதாவது காட்டில் போடுற ஒரு மியூசிக் மாதிரி நல்லா இருந்தது கேட்குறதுக்கு அது. ஆனால் அந்த மியூசிக்கை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பட் சூப்பராக இருந்தது. இந்த தண்ணியோட அந்த டான்ஸிங்கும் அப்புறம் அந்த மியூசிக்கும் வந்து நல்லா மேட்சிங்காக நல்லா நம்ம கண்டு கழிக்கிறதுக்கு வந்து நல்லா இருந்தது. அப்புறம் இந்த தண்ணியும் வந்து நான் சொன்னேன்ல ஏர்லியாக போயிட்டோம் அப்படின்னு, அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வரலை. அப்போ ஜஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் வெள்ளையாக மட்டும்தான் வந்தது. ஸோ டைம் ஆகாகத்த வந்து அந்த தண்ணியும் வந்து அப்படியே டான்ஸிங் மாதிரி, அதுக்கப்புறம் கலரும் வந்து நல்லா மாறி மாறி வருது. நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக இங்கே ஃபோட்டோஷூட்டு நடத்துறதுக்காகவே வந்தது மாதிரியே எல்லாம் ஃபோட்டோஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா மாடலாக வந்து மாடலிங் எடுத்த மாதிரி. ஸோ நாங்களும் வந்து விடுவோமா, நாங்களும் வந்து ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பெலூனு வந்து நிறைய அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த பெலூன் விற்றாங்க. அதோட சேர்த்து வந்து ஃப்ளவர், அதாவது வந்து ரோஸ் ஃப்ளவர், எல்லோ கலர் ஃப்ளவரும் அப்புறம் ரெட்டு கலர் ரோஸ் ஃப்ளவரும் வந்து நிறைய பேர் விற்றாங்க. முக்கியமாக வந்து ரோஸ் ஃப்ளவர் வந்து எந்த டைமில் விற்பாங்க அப்படின்னு சொன்னால் வேலண்டைன் டைமில், அதாவது வந்து ஃபெப்ரவரியில் தான் வந்து நிறைய பேர் எல்லா இடத்துலையும் வந்து இந்த முக்கியமாக இந்த மாதிரி டூரிஸ்ட் வர்ற இடத்துல வந்து ஃப்ளவர் விற்பாங்க. பட் இப்போ எதுக்கு விற்றாங்க அப்படின்னு வந்து எனக்கு சுத்தமாக கண்டே பிடிக்க முடியல, என்ன காரணம் அப்படின்ட்டு. பட் யார்கிட்டையும் வந்து கேட்கவும் இல்லை. அங்கே யார்கிட்ட போய் நம்ம கேட்க முடியும்? பட் சொந்தமாக வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்தது. மேபி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மக்கள்லாம் வெளியே வந்திருக்கிறாங்க. ஸோ அதை ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, மேபி அவங்க அன்புக்குரியவங்களுக்கு கொடுக்கறதுக்காக மேபி அந்த மாதிரி விற்றுருக்கலாம் அப்படின்னு வந்து என்னோடய ஒப்பீனியன். பட் எதுக்குன்னு தெரியல, மேபி அதுவாக கூட இருக்கலாம். அந்த ஃப்ளவரும் அந்த பெலூனும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் முக்கியமாக வந்து எல்லா சின்ன பிள்ளைங்க கையிலையும் வந்து அந்த பெலூன் இருந்தது. ஒவ்வொரு பெலூன் கண்டிப்பாக இருந்தது. ஆனால் அந்த ஃப்ளவர் வந்து அவ்வளோவா யாரும் வாங்கினது மாதிரி நான் பார்க்கல. இப்போ எங்கள் வாக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படியே வந்து அந்த மாலை விட்டு வெளியாகி நேர் அப்படியே ஒரு ரோடு இருந்தது. அப்படியே நடந்துக்கிட்டே அப்படியே கதை பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி வந்து ஒரு டைம் பாஸிங் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த சைடு வந்து ட்ரெயின் ஓடுது, அந்த பக்கம் பெலூனு, அந்த பக்கம் வந்து பெரிய பெரிய ஸ்க்ரீனில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம், முக்கியமாக வந்து அந்த பிராண்டட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நிறைய ஓடும். இது ஏறக்குறைய வந்து பார்க்க நம்ம நியூயார்க் சிட்டியில் இருந்த மாதிரியே இருக்கும் இந்த ஏரியா முக்கியமாக. ஸோ அதுக்காக வந்து நிறைய டூரிஸ்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து எல்லாம் அரபிக் ரெஸ்டாரண்ட், ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரபிக் ரெஸ்டாரண்ட். முன்னையெல்லாம் வந்து இங்கே புக் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருக்கும், க்ரௌடாக இருக்கும் அந்தளவுக்கு. பட் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. நிறைய பேர் வந்து உள்ளுக்கு வாங்க வாங்க அப்படின்லாம் வந்து கூப்பிட்டாங்க. இந்த சைடு நிறைய காஃபி ஷாப்லாம் இருக்குது. எந்த மாதிரி காஃபி ஷாப் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்பாக் அந்த மாதிரி காஃபி ஷாப் தான். அதுக்கப்புறம் நியூயார்க்கில் இருக்கிற டைம் ஸ்கொயர் மாதிரியும் இந்த ஏரியா இருக்கும். ஆனால் இங்கேயும் வந்து ஒரு டைம் ஸ்கொயர் இருக்குது ஆக்சுவலாக. பட் அங்கே மாதிரி உள்ள அளவுக்கு வந்து பெருசாக இல்லை, ஒரு ஓரளவுக்கு இருக்குது. இந்த சைடில் நிறைய மாலில் வந்து இன்னும் ஸ்டீல், அதாவது வந்து அந்த லைட்டிங்லாம் வந்து ஆன் பண்ணலை. நான் நினச்சி போனது வேறு மாதிரி, இன்னும் ரொம்ப நல்லா ஒரு கோலாகலமாக இருக்கும் அப்படின்ட்டு இருந்தது. பட் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. முன்னையெல்லாம் வந்து இன்னும் நிறைய லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கோஸ்ட்டை சேஃப் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ முன்ன அளவுக்கு வந்து பிஸ்னஸ்லாம் வந்து கொஞ்சம் டல்லு தான். ஸோ அதனால் வந்து கோஸ்ட்டை சேஃப் பண்ணுறதுக்காக வந்து நிறைய இடத்துல லைட்டிங் கொடுக்கல. அப்புறம் இதெல்லாம் வந்து காஃபி ஷாப் தான். ஏறக்குறைய வந்து ஐரோப் சைடில் இருக்கிற மாதிரியே அந்த கொடையெல்லாம் உண்டி அந்த மாதிரிலாம் இருக்குது, நல்லா இருக்குது.
முன்னையெல்லாம் இந்த ஏரியாவில் ஸ்ட்ரீட் கான்சர்ட்லாம் நடக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்க வந்து டூரிஸ்ட்டு அப்புறம் லோக்கல் நான் சொன்னது மாதிரி மக்கள்லாம் வந்து நிறைய கூடுவாங்க அங்கே போய் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு. பட் இப்போ அதெல்லாம் இல்லாதனால வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருக்குது இந்த ஏரியா. இந்த புக்கி வின்தாங் ஏரியாவில் வந்து எந்த சைடு பார்த்தாலும் வந்து பெரிய பெரிய அந்த மாதிரி ஸ்க்ரீனு தான் இருக்கும், ஃபுல் ஸ்க்ரீனு. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்புறம் வந்து இந்த முக்கிய இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு வந்து அந்த கோவிட் சம்மந்தப்பட்ட நியூஸு அந்த மாதிரிலாம் வந்து அடிக்கடி காட்டிக்கிட்டு இருப்பாங்க அங்கே. இந்த சைட் வந்து அரேபியன் ரெஸ்டாரண்ட் ஷவர்மா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ஷவர்மா தான், ஆனால் பட் இங்கே வாங்கலை, லேட்டர் பாருங்கள் எப்படி அப்படின்ட்டு. இந்த சைடு எடுத்த சைடில் வந்து பிக் பாஸ் ஐ மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு காஸ்மெட்டிக்கு ஷாப்பு. அவங்க அந்த மாதிரி ஐ மாதிரி வச்சு அது உள்ளுக்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் ஓடுது, அவங்களோட ப்ராடக்டை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது மாதிரி அந்த ஐ உள்ளுக்கு ஓடுது. பார்க்குறவங்க சூப்பராக இருக்குது, நல்லா ஃபோட்டோஷூட்டுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். முக்கியமாக பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த ஐயை பார்த்துட்டு, அதாவது இந்த கண்ணை பார்த்துட்டா வந்து கண்டிப்பாக பிக் பாஸ் யாமும் வந்துடும். பட்டு பிக் பாஸ் பார்க்காதவங்களுக்கு தெரியாது. அதுக்குன்னு வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பிக் பாஸ் கொடுக்குறோம் அப்படின்லாம், அந்த கண்ணை பார்த்த உடனே வந்து அந்த ஞாபகம் வந்துருச்சு, அதுக்கு தான் நான் வந்து சொல்ல வந்தேன். இந்த மாலை தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே நின்றோம். ஸோ இது வந்து அவுட் சைடு வியூவு, நான் ஆப்போசிட்லேருந்து எடுத்தேன் இந்த வியூவை. ஸோ இந்த இடம் மட்டும்தான் வந்து இங்கே வந்து எல்லா ஏரியாவுமே வந்து நல்லா சூப்பராக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு லைட்டிங் கொடுத்து நல்ல கான்சர்ட்லாம் நடக்கிற ஒரு பரபரப்பான ஏரியா தான். ஆனால் இப்போ வந்து இந்த இடத்துல மட்டும்தான் வந்து கொஞ்சம் மக்கள் கூட்டம் இருக்குது, மற்ற சைடெலாம் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, லைட்டிங்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த சைடெலாம் வந்து போகலை, வந்து ஒரு கிராண்டாக தெரியல, அதனால் அந்த சைடு போகலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து படிபடியாக இருக்குது, நிறைய பேர் வந்து உட்காந்து அங்கேயும் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி காற்று வாங்க வந்தது ரொம்ப நல்லா ஒரு ஹெப்பியாக இருந்தது, மைண்டுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஏன்னு சொன்னால் நம்ம ரொம்ப நாளாக வந்து வீட்லேயே அடைஞ்சு கிடந்தோம், அப்புறம் மக்கள் கூட்டத்தையெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு புதிய எனர்ஜி வேறு வந்தது. ஸோ பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவ்வளோதான் வந்து நம்ம பார்த்தது, ரொம்ப நேரம்லாம் வந்து நம்ம அந்த இடத்துல இருக்கலை. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு, இப்போ நாங்கள் காரில் வந்துக்கிட்டு இருக்கிறோம் வீட்டுக்கு. ஸோ வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே ரோட்டையும் கொஞ்சம் எடுத்துருக்குறோம். நான் சொன்னேன்ல எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பெலூனும் ஃப்ளவரும் விற்கிறாங்கன்ட்டு, அந்த இந்த சைடில் கூட வந்து ரோட்டில் கூட விற்றுட்டே போகிறாங்க, ஃப்ளவர் வச்சுருக்குறாங்க ஒரு லேடி, அப்புறம் பெலூனும் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி அந்த பெலூனும் அந்த ஃப்ளவரும் தான் அந்த ஏரியா ஃபுல்லாக. இப்போ நைட்டுக்கு நைட்டு டின்னர் ப்ரிப்ரேஷன் செய்ய போகிறேன். நான் ஃபஸ்ட்டே வந்து சொன்னேன், அதாவது வந்து ஷவர்மா ஷாப்பில் இருக்கையில் சொன்னேன், இதை வந்து ஷவர்மா ஷாப்பு நம்ம வீட்டில் போய் இன்றைக்கி தான் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. முன்ன மாதிரி உள்ள டைமாக இருந்தால் நான் பார்த்த இடத்துலேயே வந்து வாங்கிட்டு வந்திருப்போம் நைட்டு டின்னருக்கு ஷவர்மா அதெல்லாம். பட் இப்போ வந்து அவ்வளோவா வந்து வெளியே சாப்பிட்றதுல ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, டோட்டலாக வந்து வெளியே வாங்குறதில்ல ஃபுட்டு. ஸோ அதனால் வந்து அதை பார்க்கவும் ஆசை வந்துருச்சு, வீட்டில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சிக்கன் ஷவர்மா தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், யோகட்டு, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து சில்லி பவுடரு, அப்புறம் மிளகு சீரக பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், அப்புறம் வந்து பப்ரிக்கா தூள், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு சின்ன லெமன் தான், அதாவது வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன், ஃபுல் லெமன் எடுத்துக்கறல கொஞ்சம் மாற்றேன் லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து உப்பு, இவ்வளோ தான் வந்து நான் எடுத்துக்கிட்டது. இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி, வழக்கமாக நம்ம செய்வோம்ல மசாலா செய்வோம்ல அது மாதிரி வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து இதை ஒரு 1 hour 2 hour இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம செஞ்சோம்னு சொன்னால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம வந்து வெளியே போயிட்டு வந்து நைட்டுக்கு அவசரம் அவசரமாக டின்னர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், மெரினேட் செய்கிறதுக்கெலாம் வந்து டைம் இல்லை, ஏறக்குறைய வந்து ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். ஒரிஜினல் அரேபியன் ஷவர்மாவுக்கு வந்து இவ்வளவு மசாலாவெலாம் வந்து சேர்க்க மாட்டாங்க, இச்சோலாம் அது வந்து ஒரு மைல்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன் சொன்னால் நாங்கள் வந்து சவுதிக்கு போயிருக்கல வந்து அந்த டைம் வந்து நான் நோம்பு வேறு அப்போ வாங்கி சாப்பிட்டேன், சுத்தமாக வந்து டேஸ்ட்டே இல்லை, அதில் வந்து மயோனைஸ் மட்டும்தான் வேறு சேர்ப்பாங்க, சோஸ் கூட சேர்க்க மாட்டாங்க, அந்த மயோனைஸில் வந்து உப்பு கூட இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். பட் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்தியன் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு வந்து அதுக்காகத்தான் வந்து இவ்வளோ மசாலா வந்து சேர்த்துருக்குறேன், அது கொஞ்சம் நல்லா காரமாக நல்லா உப்பாக நல்லாயிருக்கும்.
ஆக்சுவலாக இதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்தால் இன்னும் நல்லா பெஸ்ட்டு. பட் நான் வந்து வாங்கும்போது வந்து போன்லெஸ் சிக்கன் எடுக்கலை, அதுக்குன்னு வந்து ரொம்ப போன் கிடையாது, ஜஸ்ட்டு மிடல், அதாவது வந்து நடுவால் வந்து நீட்டாக ஒரு முள் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. ஸோ கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சி வாங்கிட்டு வந்தேன். பட் இது வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் முன்னே போயிருந்தோம்ல அந்த ஷவர்மா சோப்பு, அந்த சைடு வந்து அதுக்கு முன்னெல்லாம் வந்து போகும்போதே, அதாவது நடக்கும்போதே வந்து அந்த சிக்கன் அந்த பீஃபோட வந்து ஸ்மெல்லு வந்து ரோட்டுக்கு வரும் வாசனை. ஸோ இப்போ வந்து அந்த பீஃபு அந்த சிக்கன்லாம் இருந்தது, பட் கட் பண்ண மணிமா இருப்பாங்க, அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க அப்போல்லாம் வந்து. இப்போ வந்து கஸ்டமர் அப்படி காணோம், அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கிட்டும் இல்லை, எல்லோரும் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. அதை பார்க்கவே வந்து இப்போவே வாங்கணுன்ற ஒரு ஆசை, பட் நான் சொன்னது மாதிரி வந்து வாங்கலை, வீட்டில் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து இதெல்லாம் வாங்கி வச்சாச்சு சிக்கன்லாம், இன்றைக்கி வந்து செய்யணும் அப்படின்ட்டு. அதுதான் வந்து இன்றைக்கி வேலை ஓடிட்டுருக்குது. சிக்கனை மெரினேட் பண்ணிட்டேன், மெரினேட் பண்ணின உடனே வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெயெலாம் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கிற தேவையில்லை, லேசாக அப்படியே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிட வேண்டியது. இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு லோ ஃப்ளேமில் வைக்கணும் ஸ்டவ்வை, ஏன்னு சொன்னால் நம்ம பெரிய துண்டாக போட்டிருக்கிறோம், ஸோ அது வந்து வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து நடுவாலை அதாவது வந்து மிடலில் வந்து அப்படியே கோடு கோடாக அப்படியே வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ மசாலா வந்து உள்ளுக்கு நல்லா இறங்கும், அப்புறம் வந்து நல்லா நிதானமாக நின்று அது வந்து பொரியறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொன்னால் வந்து அது அவ்வளோவா ஃப்ரை ஆகாது. இதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து சூடு ஆறதுக்கு வச்சிடணும், அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறலாம். ஆக்சுவலாக வந்து அதை கட் பண்ணிட்டு கூட செய்யலாம், பட் கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம்னு சொன்னால் அது வந்து சுருங்கினது மாதிரி போயிடும், நல்லா குட்டி குட்டியாக சிக்கனாக போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி செய்கிறேன். ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் அந்த சிக்கன் வந்து அப்படியே கிரில் பண்ண சிக்கன் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம இதை இப்படியே கூட வந்து ரைஸ்க்கு வச்சு சாப்பிடலாம், அப்படி சாப்பிட்ருந்தா கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து செய்ய போனது வந்து ஒரு ஷவர்மா, அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஷவர்மா செஞ்சிடலாம் அப்படின்னு தான். அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இந்த ஷவர்மாவை பல வெரைட்டியாக செய்யலாம். ஸோ நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃப்யூஷன் ஸ்டைலில் தான் செய்கிறேன். ஏன் ஃப்யூஷன் ஸ்டைல் அப்படின்னு சொன்னால் பொட்டேட்டோ ஃப்ரைஸ்லாம் சேர்த்துருக்கேன், ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி இருக்காது, பட் அதையும் சேர்த்துருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் தொர்த்திலா ரொட்டி தான் எடுத்துருக்கிறேன், இதுக்கு வந்து குபூஸ் சேர்த்துக்குருவாங்க, அதில் தான் வந்து வச்சு மடித்து செய்வாங்க, பட் நான் வந்து தொர்த்திலா எடுத்துருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு, இப்போ குபூஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, அதனால் வந்து நான் அதை எடுக்கலை. இந்த தொர்த்திலாவை ஆக்சுவலாக வந்து நம்ம சூடு காட்டணும் கூட தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிடலாம், பட் நான் வந்து லேசாக அப்படியே சூடு காட்டிக்கிட்டேன். இப்போ நான் சிக்கனை கட் பண்ண போகிறேன், சூடு வந்து ஆல்ரெடி ஆறிடுச்சு. பட் நான் சொன்னது மாதிரி ஒரு போன் இருக்குன்னு சொன்னால நடுவால் வந்து ஒரு போன் இருக்கும் அப்படின்ட்டு, பட் கட் பண்ணும்போது வந்து அவ்வளோவா வந்து கடினமாக இல்லை, நல்லா ஈஸியாகவே கட் பண்ணிட்டேன். வீட்டில் செஞ்சாலும் அதோடய டேஸ்ட்டு வந்து மாறாமல் அப்படியே நல்லா ரெஸ்டாரண்ட்டில் எப்படி நம்ம வாங்குவோமோ அதே மாதிரியே செஞ்சாச்சு. ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் கூட வந்து அந்த காரம் இருக்காது, பட் நான் வந்து காரம்லாம் சேர்த்துருக்குறேன், இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது.
இதை சும்மா கூட வந்து ரோல் பண்ணி வைக்கலாம். பட் நான் வந்து பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து வீட்டில் இருந்தது பேக்கிங் பேப்பர், ஸோ வேஸ்ட்டாக தானே இருக்குது, நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் கொடுப்பாங்களோ அது மாதிரியே வந்து இதில் வந்து டொமேட்டோ, அப்புறம் வந்து வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து அதோடு சேர்த்து வச்சுட்டு, அப்புறம் சில்லி சோஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் வந்து மயனைஸும் எடுத்துருக்கிறேன். இதோடு சேர்த்து லெக்டஸ் வைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஆலிஃப் வைக்கலாம், அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் கூட வைக்கலாம். பட் நான் அதெல்லாம் வைக்கலை, இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுட்டேன். இந்த தொட்டிலா ரொட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் வந்து நான் ரோல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உள்ளுக்கு வச்ச ஃபில்லிங் வந்து வெளியே தெரியல. ஆக்சுவலாக ஷவர்மாக்கு வந்து அந்த ஃபில்லிங் வந்து வெளியே நல்லா தெரியும், பட் இதில் வந்து அவ்வளோவா தெரியலை. இதை ரெஸ்டாரண்ட்டில் எப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தொர்த்திலா மேலே, அதாவது வந்து நம்ம என்ன ரொட்டி யூஸ் பண்ணுறோமோ அது மேலே வந்து அந்த மயோனீஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளுக்கு ஃபில்லிங் வச்சு சோஸ் ஆட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ஜஸ்ட்டு ஃபில்லிங் வைப்பாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாண்ட்விச்க்கெலாம் நம்ம செய்வோம்ல டைரெக்டாக ஃபில்லிங் வைப்போம்ல, அந்த மாதிரி வந்து நான் செஞ்சேன். அந்த மயோனீஸ் வந்து நான் அப்ளை பண்ணி விடலை, ஒரு வழியாக ரோல் பண்ணிட்டேன். ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது, ஏன்னு சொன்னால் அந்த தொர்த்திலா ரொட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அந்த உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் வந்து வெளியே வரல, எல்லாமே அப்படியே வந்து உள்ளுக்கே இருந்தது மாதிரி, அதனால் வந்து கொஞ்சம் அன்இீஸியாக இருந்தது. பட் எப்படியே வந்து ரோல் பண்ணி வச்சாச்சு. இந்த ஷவர்மாவோட சேர்த்து எங்களுக்கு பிடிச்சமான, அதாவது வந்து எங்களோட ஃபேவரட்டான சசா பிரிலா ட்ரிங்க்ஸோட எங்களோட டின்னர் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு தான் எங்களுடைய ரோட் ட்ரிப்பும் ஷவர்மா டின்னரும். மீண்டும் உங்களை அடுத்த வ்ளாகில் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் உங்கள் ரோசினா, பை பை.